வணக்கம், இது ஜாஃப்னா ஹோம் குக்கிங். இன்றைக்கு நாங்கள் செய்ய இருக்கிறது வந்து இலங்கையில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு சொதி. இது வந்து நாங்கள் இன்றைக்கு உருளைக்கிழங்கு பால் சொதி செய்கிறதுக்கு இருக்கிறோம். அதுக்காக இந்த உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பால் சொதி எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். ஏற்கனவே அவிய வச்சு வச்சுருக்கேன். உப்பு போட்டு இதை உரிச்சிட்டு வெட்டி வச்சுட்டு அதுக்கு பிறகு சொதிய வைப்போம். அவிச்ச உருளைக்கிழங்கு கரைஞ்சிடும், அதால் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகவே உருளைக்கிழங்கு சொதிக்காக நான் இந்த உருளைக்கிழங்கு ஒரு காய்ச்சியில் சேர்த்துருக்கேன். இதுக்குள்ளேயே கூட்டிட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், மூன்று பல்லுள்ளி வெட்டி வச்சுருக்கிறேன். மஞ்சள் தூள், வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன், வெந்தயம் இதுக்குள்ள நான் தண்ணி பால் ரெண்டாம் பாலை விடுறேன். முதல் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு பாவிக்கிறேன். கறிவேப்பிலை இப்போ அடுப்பில் வைப்போம். கொதி இப்படி கொதி விரையக்குள்ள இதில் இப்படியே கொஞ்சம் கிளறி கொண்டே இருக்கணும். என்ன சொன்னால் இது பால் இறஞ்சி போயிடும் கிளறாமல் விட்டோம்னு சொன்னால். அப்போ கொஞ்சம் இப்படியே கொதிக்கும் விரையும் மற்றது முதல் பால் விடணும். அப்போ அது விரையும் கொஞ்சம் இந்த பாலும் இந்த உருளைக்கிழங்கும் கொஞ்சம் சேரும். அதுக்காக இப்படியே கொஞ்சம் கிளறி கொண்டிருப்போம்.
A few moments later. இது ஒரு 3 நிமிஷத்து கூட இது இந்த ரெண்டு உருளைக்கிழங்கும் பாலும் சேர்ந்து அவிஞ்சிட்டது. இப்ப நான் இதுக்குள்ள முதல் பால் விட போறேன். அது என்ன திக்கா வருது சோதி. இது ஒரு 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 2 நிமிஷத்துலேயே இது கொதிச்சிடும். A few moments later. 6 நிமிஷத்துல ஒரு நல்ல ஒரு சொதி ஒன்று ரெடி ஆயிருக்குது. உருளைக்கிழங்கு பால் சொதி. இப்போ இதை நான் இறக்க போறேன். இப்போ இந்த சூட்டோடே பார்த்தீங்கன்னா 2 பல் உள்ளியும் 1/4 டீஸ்பூன் நச்சீரகம் 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டுருக்குறேன். இது போட்டு அரைச்சிருக்கிறேன். இதை இதில் சேர்க்கிறேன். கலந்து விடுவோம். சோதி கொஞ்சம் ஆற விட்டு இதுக்கு நான் பாதி தேசிக்காய் புளி விட்டு வச்சா இந்த சொதி ஓகே. A few moments later. இப்ப நாங்க இதுல தேசிக்காய் புளி விடுவோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பால் சோதி உள்ளி மிளகு சீரகம் தட்டி போட்டால் உருளைக்கிழங்கு பால் சோதி ரெடி ஆகிடுது. இந்த சோதி இடியப்பமோ பானோ அல்லது சோறு மற்றது இந்த உரைப்பு விரும்பாதாக்கள் எல்லாம் இப்படி வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்டாக இருக்கும். இது ஒரு நேரம் மச்சம் சமைக்கிற நேரங்களில் வேறு எதுவும் ஆளு அல்லது அதுவும் சேர்க்கலாம். இந்த சோதி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது இங்கே இப்போ எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒன்று. சோதி இல்லாமல் அநேகமான விருந்துகள் இருக்காது. செய்து சாப்பிட்டு பாருங்கள்.